ஹாய், வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஐ ஆம் கோ டு காலேஜ். பார்த்த உடனே இந்த சென்டென்ஸில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு? ஹீ நோஸ் எவ்ரி திங். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், வி ஆர் டிரைவர். என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது இந்த வாக்கியங்களில்? ஐ ஆம் கோயிங் டு காலேஜ் அப்படின்னு இருக்கணும், இல்லைன்னா ஐ கோ டு காலேஜ் அப்படின்னு இருக்கணும். ஐ கோ டு காலேஜ் அப்படின்னா நான் காலேஜுக்கு போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு காலேஜ் அப்படின்னா நான் காலேஜுக்கு போய்கொண்டிருக்கிறேன். ஹீ நோஸ் எவ்ரி திங், அந்த சென்டென்ஸ் கரெக்ட், கிராமட்டிக்கலாக கரெக்ட். வி ஆர் டிரைவர், பன்மை வந்துருச்சு, ப்ளூரல் வந்துருச்சு, அப்போ வி ஆர் டிரைவர்ஸ் அப்படின்னு தான் இருக்கணும். இந்த மாதிரி சென்டென்ஸை பார்த்த உடனே அந்த மிஸ்டேக்கை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. அதாவது அந்த சென்டென்ஸை கரெக்டாக சொல்லுங்கள். தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் ஷுட் பி நோன். நோ அப்படின்னு இருக்கக்கூடாது. பி வேர்புக்கு அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும். ஸோ ஒரு வேர்போடைய பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பி வேர்புக்கு அடுத்து ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். நோ ப்ரெசன்ட் ஃபார்ம், நியூ பாஸ்ட் ஃபார்ம், நோன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நெக்ஸ்ட் சென்டென்ஸில் என்ன மிஸ்டேக்? ரொம்ப இம்பார்ட்டண்ட் மிஸ்டேக். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஹீ கிவ்ஸ், இந்த ஹீ அப்படிங்கிறது சிங்குலர். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். தே ரன் ஸ்லோ. ஸ்லோ அப்படிங்கிறது அட்வெர்ப் இல்லை, ஸ்லோலி அப்படிங்கிறது தான் அட்வெர்ப். ஏன்னா அந்த ஸ்லோலி அப்படிங்கிற வார்த்தை ரன்னை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது, ரன் அப்படிங்கிற வேர்பை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ஸ்லோலி இஸ் அன் அட்வெர்ப். அகெயின் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த மூணு வாக்கியங்களில் எந்த வாக்கியங்களில் மிஸ்டேக் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், தேர்ட் சென்டென்ஸ் ரெண்டுமே கரெக்ட், கிராமட்டிக்கலாக கரெக்ட். மிடில் இருக்கிறது தான் தப்பு. அதில் என்ன தப்பு இருக்குது? ஹாவ் அப்படிங்கிற வார்த்தை பன்மைக்கு மட்டும்தான் வரணும், அதாவது ப்ளூரலுக்கு மட்டும்தான் வரணும். சிங்குலர் ஹேஸ். ஸோ ஹீ அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமை, அதனால் ஹேஸ் தான் வரணும். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். வி ஹாவ் நாட் டன் எனி மிஸ்டேக்ஸ். திஸ் ஆர் தி கிவன் மெட்டீரியல்ஸ். த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் ஃபினிஷ்ட் தேர் டெஸ்ட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கிராமட்டிக்கலாக கரெக்ட், வி ஹாவ் நாட் டன் எனி மிஸ்டேக்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸில் பாருங்கள், திஸ் அப்படின்னா இதுன்னு அர்த்தம், அப்போ அது சிங்குலர், ஒருமை. அப்போ ஆர் அப்படின்னு வராது, ஓகே, திஸ் இஸ் அப்படின்னு தான் வரணும். அப்படின்னா கிவன் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது பன்மை. ஸோ தீஸ் ஆர் த கிவன் மெட்டீரியல்ஸ், இவை தான் கொடுக்கப்பட்ட மெட்டீரியல்ஸ். தீஸ் ஆர் த கிவன் மெட்டீரியல்ஸ், தட்ஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸில் ஹாவ் ஹேஸ் வந்திருக்கு பாருங்கள். சிங்குலருக்கு ஹேஸ், ப்ளூரலுக்கு ஹாவ். த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள், அப்போ பன்மை, ஹாவ் தான் வரணும். லுக் அட் தீஸ் த்ரீ சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, பொறுமையாக வாட்ச் பாருங்கள், என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது, அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் இந்த வாக்கியங்களில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். செகண்ட் சென்டென்ஸும் தேர்ட் சென்டென்ஸும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. தேர் அப்படிங்கிறது ஒரு மிஸ்டேக், தேர் அப்படின்னு வரணும். தேர் விஸ், அவர்களுடைய விருப்பம், ஓகே. அந்த தேர் விஷ்க்கு அடுத்து ஒரு வேர்ப் மிஸ் ஆயிடுச்சு, அதை திருத்தி வாச்சுக்கோங்க. தேர் விஷ் இஸ் டு பார்ட்டிசிபேட். அந்த இஸ் அப்படிங்கிற வேர்ட் இங்கே டைப் ஆகலை, அதை நீங்கள் திருத்தி வாச்சுக்கோங்க.
ஸோ அந்த சென்டென்ஸ் எப்படி வரும்? தேர் விஷ் இஸ் டு பார்ட்டிசிபேட் இன் தி மீட்டிங். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். இந்த சென்டென்சஸில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். செகண்ட் அண்ட் தேர்ட் சென்டென்சஸ் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்குது, அட் தி சேம் டைம் கிராமட்டிக்கலாகவும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஐ யூஸ் டு ஸ்லீப் அப்படின்னு இருக்குது. ஐ யூஸ் டு ஸ்லீப், அதுதான் கரெக்ட். யூஸ் டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு செயல் நம்ம முன்னாடி செஞ்சோம், இப்போ செய்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி செயல்களை குறிக்கிறதுக்கு யூஸ் டு யூஸ் பண்ணுவோம். இப்போ செய்கிறதில்லன்னு அர்த்தம். ஓகே, ஐ யூஸ் டு ஸ்லீப் ஃபார் 10 hours, 10 மணி நேரம் நான் தூங்கிட்டு இருந்தேன் முந்திலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த யூஸ் டு யூஸ் பண்ணுறோம். ஐ யூஸ் டு அப்படின்னு சொல்லக்கூடாது, தட் இஸ் ராங், கிராமட்டிக்கலி ராங். நவ் லுக் அட் தீஸ் த்ரீ சென்டென்சஸ். இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? முக்கியமான மிஸ்டேக்லாம் இருக்குது இதில். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ சென்டென்ஸில் டிஸ்பிளே ஆகும். யூ ஆர் டூ. ஆர் அப்படிங்கிறது பி வெர்ப். பி வெர்புக்கு அடுத்து ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா ஒன்று ஐஎன்ஜியில் இருக்கணும், அதாவது கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கணும், இல்லைன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கணும். யூ ஆர் டூ அப்படிங்கிறது தப்பு. யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப், இல்லைன்னா அந்த ஆர் வரக்கூடாது. யூ டூ எ கிரேட் ஜாப் அப்படின்னு இருக்கணும். யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப் ஆர் யூ டூ ஏ கிரேட் ஜாப். அதே மாதிரி டிட்டை ஃபாலோ பண்ணி வர்ற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். யூ டிட் நாட் கேவ் அப்படின்னு இருக்கக்கூடாது, யூ டிட் நாட் கிவ். ஓகே, டிட்டை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா, ஒரு செயலை குறிக்கும் வார்த்தை வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். அகைன் ஃபைண்ட் அவுட் த மிஸ்டேக்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டோன்ட், அதான் மிஸ்டேக். அதாவது டூ வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். டூ வெர்ப்லாம் என்னென்ன? டூ, டஸ், டிட். இதில் டூ, டஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. இந்த டூ வந்து பன்மைக்கு யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம், டஸ் சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹீ அப்படிங்கிறது சிங்குலர், ஹீ டசன்ட் அப்படின் தான் வரணும். லுக் அட் தீஸ் த்ரீ சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த மூணு சென்டென்சஸில் எந்த சென்டென்ஸில் மிஸ்டேக் இருக்குது? ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். மிஸ்டேக்ஸே இல்லை, எல்லா சென்டென்சஸும் கரெக்ட். திஸ் இஸ் அ குட் எக்ஸசைஸ். வி என்ஜாய் திஸ் எக்ஸசைஸ். எவ்ரி ஒன் கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். ஸோ யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் பார்த்தோம், எரர் ஃபைண்டிங் எக்ஸசைஸ். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.